எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹை இப்போ பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சிஸ் எக்கச்சக்கமான கான்ஸ்பிரசிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ஆஸ்கார் அவார்ட்ஸ் இருக்குல்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா லீவர்ஷிப் கம்மியானதுக்கு அப்புறம் வில்ஸ்மித் வச்சு ஒரு அரைஞ்ச ஒரு டிராமா கிரியேட் பண்ணி ஒரு லைன்ல கொண்டு வந்தாங்களே அந்த மாதிரி இப்ப ஒலிம்பிக்ஸ் இருக்கு அந்த அளவுக்கு வியூவர்ஷிப் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஒலிம்பிக் வந்து கான்ட்ரவரிசிக்கு அப்புறம் வீடியோ நாலு வீடியோக்கான கண்டென்ட் பட் அது ஒரு நாலு எபிசோட போறதுக்கு போதில எல்லாத்தையும் ஒரே வீடியோ போட்டேன் ஈஸியா இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைச்சேன் சோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நாலு வீடியோ கண்டென்ட் எல்லாத்தையுமே சுருக்கி ஷார்ட்டா உங்களுக்கு நான் ஒரே வீடியோ பிரசன்ட் பண்ண போறேன் இல்ல இன்னைக்கு வீடுல பார்க்குற நாலு கன்டென்ட்மே அப்படின்னா நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டதான் நியூஸ் நான் உங்களுக்கு வாசிக்க இல்ல இன்ஸ்ட் என்னோட ஒப்பீனியன் என்ன அந்த பிரச்சனை பின்னாடி இருக்க பிகர் பிக்சர் என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்ல போறேன் இந்த வீடியோ நிறைய பேர் ரீச் ஆகணும்னு நினைச்சுக்கணும் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் யூடியூப் வந்து புஷ் பண்ணும் அண்ட் நீங்க ஃபியூச்சர் வீடியோஸ் பாக்காது மறக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்கு போலாம் சரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இம்மன் கலிஃப் அஞ்சலினா அதாவது இந்த இம்மன் கலிஃப் அப்படிங்கிற பாக்ஸர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அல்ஜீரியன் சேர்ந்த ஒரு பாக்ஸர் பாத்தீங்க அப்படின்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க பொண்ணே கிடையாது உங்க பஞ்ச் பண்றத பார்த்தா உங்க ஒரு பையன் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்துச்சு

நம்மகிட்ட ரெண்டு பாக்ஸஸ் இருக்காங்க ரெண்டு பேருமே பொண்ணை தான் ரைஸ் பண்ண அவங்க பாஸ்போர்ட்ல பொண்ணு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கு அவங்க பல வருஷமா பொண்ணாக தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இது ஒன்றே கிளியர் டெஃபினேஷன் ஆஃப் உமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதுவே அவங்களுக்கு உமன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் போதும் அப்படின்னா எதுக்காக டெஸ்ட் எடுத்தாங்க சரி டெஸ்ட் எடுத்தது சரி அது எக்ஸ் எக்ஸ் வந்தாலும் சரி எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்தாலும் சரி ரெண்டுமே பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடிய குரோமசம் தான் அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கான ஆக்சுவல் பர்பஸ் என்ன இந்த இஷ்யூவே பார்த்திங்க ரொம்ப இன்ஆர்கானிக்கான ஒன்று ஒரு ஒலிம்பிக்கில் ஒருத்தவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா பொண்ணு பையன் டெஸ்ட் கூட எடுக்காமல் கம்ப்ளீட் பண்ணி விட்டுருக்காங்களா அது கம்ப்ளீட் பண்ண விட்டதுக்கு அப்புறமா டெஸ்ட் எடுப்பாங்க இது ஒரு சிஸ்டமே தெரியல ஒரு இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே நிறைய இன்னார்கானிக்காக தெரிஞ்சு நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுச்சு நிறைய பேர் டிஃபரெண்ட் ஒரு டாபிக் என்ன அப்படின்னா என்னதாக உங்கள் பொண்ணாகவே இருக்கட்டும் பிறப்பால் பொண்ணாக இருக்கட்டும் பாஸ்போர்ட்டில் பொண்ணாக இருக்கட்டும் பட் உங்களுக்கு பசங்களுக்குள்ள எக்ஸ்வை குரோமோசம் இருக்குல்ல இது உங்களுக்கு டெஸ்டோசம் அதிகமாக இருக்கும்ல இது உங்களுக்கு பயாலஜிக்கல் அட்வான்ஸ் அட்வான்டேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இஸ் பயாலஜிக்கல் அட்வான்டேஜ் தான் பட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட பயாலஜிக்கல் அட்வான்டேஜை டிஸ்ப்ளே பண்ற ஃபோரம் தான் ஸ்போர்ட் கிரிக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலாவே சில பேருக்கு ஹேண்ட் பவர் அதிகமா இருக்கும் நேச்சுரலாவே சில பேருக்கு டைம் பண்ற திறன் அதிகமா இருக்கும் நேச்சுரலாவே சில பேருக்கு பால் ரொம்ப ஃபாஸ்டா போறதுக்கான திறன் இருக்கும் அவங்க ஜீன்லயே அதெல்லாம் வரும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க தான் அதுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க தான் பட் சில விஷயம் பாத்தீங்கன்னா ஜீன்லயே இருக்கணும் சில பயாலஜிக்கல் அட்வான்டேஜ் கண்டிப்பாக அவங்க இருக்குதான் செய்யணும் இந்த பயாலஜிக்கல் அட்வான்டேஜ் கரெக்டாக யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி ப்ரொஃபஷனல் லெவல் கொண்டு வந்து அதை வச்சு நம்ம கம்பீட் பண்ணுறதா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று ஸோ அதில் எக்ஸ்ரே க்ரோமோசம் இருக்கு அப்படின்னா அது அவங்களோட பயாலஜிக்கல் அட்வான்டேஜ் தான் இருக்கும் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இதில் நம்ம தப்புலாம் சொல்லவே முடியாது அவங்க டெஃபினட்டாக ஒரு பொண்ணு தான் ஸோ இந்த பிரச்சனையை பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒலிம்பிக்ஸ்க்கு ஒரு தேவையில்லாத ஆனி இது நான் லைன் நெட் கொண்டு வரதுக்காக பண்ண மாதிரி தான் ஆக்சுவலாக இருந்துச்சு அதுக்கு இந்த பொண்ணை யூஸ் பண்ணிட்ட மாதிரி தான் இருந்துச்சு சரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா விக்னேஷ் போகட் அண்ட் பாலிடிக்ஸ் விக்னேஷ் போகட் இருக்காங்க நம்ம ரெஸ்ட்லர் அவங்க பாத்தீங்கன்னா கோல்டு மெடல்கான மேட்ச்க்கு முன்னாடி மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாருமே நம்ம இந்தியாவுக்கு பாத்தீங்க அப்படின்னு கோல்டு மெடல் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போது அப்படின்னு திங்க் பண்றதுக்கு இந்தியாவே பார்த்துக்க அப்படின்னா ரெண்டா உடஞ்சிருச்சு இந்தியாக்குள்ளேயே பார்த்துக்க அப்படின்னா ஒரு கோல்டு வார் போயிட்டு இருந்துச்சு இவங்க ஃபைனல்ஸ்க்கு போறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்ல பாலிடிக்ஸாவே மாறிடுச்சு சொல்றது புரியல அப்படின்னா ஏன் இந்தியா ரெண்ட உடைஞ்சி ஏன் பாலிடிக்ஸா மாறிச்சு உங்க ஸ்போர்ட்ஸ் தானே ஏன் அப்படின்னு இப்போ நான் அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு சின்ன பாலிடிக்ஸா சொல்றேன் இந்த விக்னேஷ் பக்கெட் இருக்காங்களா உங்களோட எக்ஸோட டிபி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஸ்டாண்ட் வித் ரஸ்ட்லர்ஸ் சாம்பியன்ஸ் இன் டீயர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த சாம்பியன்ஸ் இன் டீயர்ஸ் பின்னாடி ஏந்த டீயர்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த அழுகுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிரிஜ் பூஷன் சரண் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இவர் வந்து பிஜேபி சேர்ந்தவர் ரூலிங் பார்ட்டி சேர்ந்தவர் இவர் யார் அப்படின்னா ரஸ்லிங் பெடரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல அதோட சீஃப் இருந்தவர் இவர் சீஃப் ஆகும் என்ன பண்ணியிருக்காரு ரஸ்லிங்காக காம்படிஷன் வருவாங்க இவரோட பதவி யூஸ் பண்ணி அங்க மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு பொண்ணுங்க தப்ப நடந்திருக்காரு உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இறுதி சுற்று படம் பாத்தீங்களா அந்த படத்துல ஒருத்தர் ரித்திகா சிங் தப்ப நடந்து ட்ரை பண்ணுவாருல அவர் தான் இவர் ரியல் லைஃப் இது தெரிய சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடஸ்ட் பண்றாங்க அதுல வினேஷ் பொகட்டு ஒருத்தவங்க அன்னிங்களோட சேர்ந்து ஒரு பல ஒலிம்பிக்ஸ் மெடலிஸ்ட் ப்ரொடெஸ்ட் அப்படின்னா இவர் அரஸ்ட்லாம் பண்ணப்படல பட் இன்ஸ்டன்ட் இவர் பையன் பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் எம்பி ஆகிட்டாரு எனக்கு இந்த ஓட்டர்ஸோட மைண்ட் செட் மட்டும் புரிஞ்சுக்கவே முடியல பாத்தீங்க அப்படின்னா இந்த விக்னேஷ் போகட் அப்படிங்கிறது ஒலிம்பிக்ஸ் மெடல் மெடலிஸ்ட் அப்படிங்கிற பார்க்காம ரொம்ப ஹியூமிலேட் பண்ணப்படுறாங்க பண்றாங்க ரொம்ப அசிங்கப்படுத்தப்படுறாங்க நிறைய பேர் தப்பா பேசுறாங்க பொலிட்டிஷியன்ஸ்லாம் எல்லாம் மெடல் ஜெயிக்கவே லாய்க்கில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி திரும்ப ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியாக்கா பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க கோல்டு மெடல் குவாலிஃபையும் ஆறாங்க அண்ட் இப்ப ஒரு சைடு ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நீங்க இவ்வளவு ஹியூமிலேட் பண்ணுங்க இவ்வளவு அசிங்கப்படுத்துனீங்க பட் இதெல்லாம் தாண்டி இவங்க இன்னைக்கு இந்தியா பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை கிளம்புது இதை பத்தி எக்கச்சக்கமான மீம்ஸ் வர ஆரம்பிக்குது ரூலிங் பார்ட்டுக்கு மிக பெரிய ஆரம்பிக்குது சப்போஸ் இங்க கோல்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு ஆயிடுச்சு இப்படி இருக்கும்போது மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி விக்னேஷ் போகட் அப்படிங்கிறவங்க மேட்ச்ல இருந்து மொத்தம் டோர்னமென்ட்ல இருந்த டிஸ்குவாலிஃபை பண்றாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட வெயிட் நூறு கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு அண்ட் இது அதோட நிக்கல இன்னொரு ஸ்டெப் மேல இவங்க மொத்த அவங்க ஸ்போர்ட்ஸ் ரிட்டையர் ஆடுறாங்க அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க அதாவது டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு பட் உங்களுக்கு இதோட மீனிங் புரிஞ்சுக்கணும் அதாவது ரஸ்லிங் ஜெயிச்சிருச்சு நான் ட்ரீம்ஸ் மை கரேஜ் ஆல் ப்ரோகன் ஐ டோன் ஹேவ் எனி மோர் இவங்களும் சத்தே கிடையாது

பட் ஸ்டில் நூறு கிராம் இடிச்சிருக்கு கடைசி நேரத்தில் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்கானிக்காலாம் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் உங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியாவோட தலையில்தான் மாறும் நிறைய விஷயங்கள் வெளியே கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப இவங்க டோர்னமெண்ட்டை விட்டே வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதுவுமே நிறைய விஷயம் ஃபிஷாக தெரிஞ்சுச்சு நிறைய பேர் கொடுக்குற ஆங்கிளுமே இன்னைக்கிலே பாத்துருப்பீங்க நசும் அவசியம் இல்லை ஸோ உங்களுக்கு இது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது ஒலிம்பிக் ஓப்பனிங் செர்மனி அவங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் ஓகே டெவலஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு எபிசோட் பண்ணியிருப்பேன் இல்லை மூணாவது எபிசோட் நான் சொல்லியிருப்பேன் இந்த எல்ஜிபிடிக்கு அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அவங்க இஷ்டமாக வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது எப்போது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அவர் நம்மகிட்ட புஷ் பண்ணும்போது அவர் நம்மகிட்ட திணிக்கும் போது அது ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் இப்போ இந்த ஒலிம்பிக்ஸ் ஓப்பனிங் செரமனி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அதுதான் இன்ஃபேக்ட் இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் எல்ஜிபிடிக்கு மட்டும் ப்ரொவைகேட் பண்ணாமல் ஒரு கிறிஸ்டியன் ரிலீஜனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு ஷோ கேஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த நம்ம ஹிந்தி இம்பரஷன் நம்ம தமிழ்நாடு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம் ஹிந்தி தெரியாத அப்படிங்கிற மாதிரி டீஷர் போட்டிருப்பாங்க பெரிய செலிபிரிட்டிஸே நம்மே ஹிந்தி அப்போஸ் பண்ணோம் அப்படின்னா ஹிந்தி பிடிக்காம இல்லாம கிடையாது ஹிந்தி நமக்கு பிடிக்கும் தான் பட் ஹிந்தி அப்போசிஷனை நம்ம எதிர்த்தோம் அதே தான் இங்கேயும் இப்ப இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஷேம் டு ரிலிஜியன் அஸ் வெல் அஸ் எலஜிபிலிட்டி கம்யூனிட்டி தான் பட் ஸ்டில் அவங்க இதை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட அடமெண்ட்டு தான் காட்டுது நடந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒலிம்பிக் ஆர்கனைசர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாரி கேட்டாங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்படி ஒரு செரமனி விஷயம் நடக்குது போது அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்ப இல்ல இந்த செரமனி நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அப்பயே அவங்க தெரிஞ்சிருக்கு தப்பு தான் அப்படின்னு பட் ஸ்டில் அவங்க பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சாரி கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க இது எப்படி சரியான ஒரு விஷயமா இருக்கட்டும் அவங்க சாரி கேட்டதெல்லாம் யாருக்குமே சேரல இந்த ஒரு லாஸ்ட்டு சப்பர் அப்படிங்கிற அந்த இமேஜை மார்க் பண்ணதான் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சு அதுதான் நிறைய பேருக்கு அதுதான் உலகத்துக்கே தெரிய வந்துச்சு ஸோ ஐதர் இந்த எல்ஜிபிடிக்கும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவங்க கான்ட்ரவர்ஸி கொண்டு வரதுக்காக அப்படினு இருக்கணும் ஒரு கான்ட்ரவர்சியை யூஸ் பண்ணி இந்த எல்ஜிபிடிக்கும் ப்ரொமோட் பண்ணியிருக்கணும் ரெண்டு விஷயம் தான் இது ரெண்டுமே ஆர்கானிக்கான விஷயம் கிடையாது ரெண்டு நல்ல விஷயம் கிடையாது அதில் எது அப்படிங்கிறது நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க சரி நாலாவது இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஜீரோ கோல்டு ஃபார் இந்தியா சைனா யூஎஸ்ஏ ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது மெடல்ஸ் நூத்தி முப்பது மெடல்ஸ் சண்டை போட்டிருப்பாங்க பட் நம்ம இந்தியா நம்ம சம்பந்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாலு நாலு மெடல் அஞ்சு மெடலே நம்ம பெருசு நினைச்சிட்டு இருப்போம் டூ தௌசண்ட் அண்ட் சிக்ஸ்டின் ஒலிம்பிக்ஸ் முடியுமே நம்ம எந்த கோல்டுமே ஜெயிக்காதப்ப நான் எப்படி நான் என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி அப்படின்னா ஒரு செவன்டி எயிட்டி இயர்ஸ் தான் ஆயிடுச்சு பட் இந்த மாதிரி ரஷ்யா சீனா அமெரிக்கா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹிஸ்டரி உள்ள கண்ட்ரி

அட்லீஸ்ட் ஒரு பத்தாவது இடமா வந்திருக்கணும்ல லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம இந்தியா எடுத்த பிளேஸ் என்ன தெரியுமா ஃபோர்ட்டி எயிட் பிளேஸ் நம்ம வாங்கின மொத்த மெடலு நாலு தான் மேல பெரிய பெரிய கண்ட்ரிஸ் இருந்தால் பரவாயில்ல நமக்கு மேல ஒரு ஒரு தெரிஞ்ச கண்ட்ரி இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம இந்தியாவுக்கு மேல ஊரு பேர் தெரியாத கண்ட்ரெலாம் இருந்துட்டு அப்படி ஒரு கண்ட்ரெலாம் உலகத்துல இருக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருந்துட்டு இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொசோவா அப்படிங்கிற கண்ட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா பஹாமாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கண்ட்ரீலாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட அதிகமான கோல்டு வாங்கி மேல இருந்துகிட்டு இருக்காங்க

அவங்களாம் நாற்பது கோல்டு ஐம்பது கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க ஐம்பது கோல்டு எங்க இருக்கு ஒரு கோல்டு எங்க இருக்கு ஒரு ஸ்டேட் தான் எந்த ஜஸ்டிஃபிகேஷனுமே கிடையாது இந்தியா ஸ்போர்ட்டிங் நேஷனா ஃபெயிலர் ஓப்பனா சொல்ல முடியும் பட் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா போன வருஷம் நீராஜ் சோப்ரா கோல்டு அடிச்சார்ல இந்த கோல்டு அடிச்சதுக்கு அப்புறம் நான் சந்தோஷப்பட்டேன் எல்லா இந்தியாவும் சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே ஆஃப் கோர்ஸ் நீராஜ் சோப்ரா நம்ம கங்காச்சுலேட் பண்ணி தான் ஆகணும் ஆனா இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஒரு கோல்டே போதும் நம்ம இந்தியா அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ஒரு கோல்டு வாங்கினது இந்தியா பெருசு அப்படிங்கிற பேச ஆரம்பிச்சாங்க நியூஸ் மீடியா எல்லாருமே அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இன்ஃபேக்ட் இந்த ஒரு கோல்டு தான் இந்தியோட மொத்த அச்சீவ்மென்ட் இருக்குது மிகப்பெரிய அச்சீவ்மென்ட் மொத்த ஒலிம்பிக்ஸ்ல ஃபைவ் ஸ்பாட்ஸ்ல வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இன்னும் சொல்ல போனா நூத்தி ஐம்பது மெடல் வாங்கின அமெரிக்கா சைனா கூட அந்த அளவுக்கு செலிபிரேட் பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம ஒரு கோல்டு வாங்கிட்டு அந்த அளவுக்கு செலிபிரேட் பண்ணிட்டு நம்ம செலிபிரேட் பண்ண கூடியதான் பட் ஒலிம்பிக்ஸ்ல ஒரு நானூறு ஈவெண்ட் இருந்து நானூறு ஈவென்ட்ல ஒரு ஈவெண்ட்ல தான் நம்ம ஜெயிக்க முடியுது அப்படின்னு நம்ம ஆக்சுவலா நம்ம வருத்தம்தான் தான் அப்படி இப்படி பேசுறதுல கண்டிப்பா ஜட்ஜ் பண்ண படம் பட் ஸ்டில் நான் ஏன்னா சொல்றேன் அப்படின்னா நேத்து நீராஜ் சோப்பரோட ஜாவலின் த்ரோ மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம லைவா பாத்திருப்போம் நான் லைவா பார்த்து தான் இருந்தேன் கடைசி ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வசஸ் பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துச்சு அப்ப கமெண்டர்ஸ் எப்படி பேசுறாங்க அப்படின்னா ஜாவலின் த்ரோ இந்தியா வசஸ் பாகிஸ்தான் வந்துருச்சு நீராஜ் சோப்ரா கடைசி பால் அடிக்கப் போறாரு சிக்ஸ் அடிச்சா வின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாவலின் மேட்சுக்கு

அண்ட் டிஃபென்ஸ்ல நம்ம டாப் ஃபைவ்ல இருந்துட்டு இருப்போம் அண்ட் இங்க ஒலிம்பிக்ஸ்ல ஸ்போர்ட்ஸ்ல அறுபத்தி நாலாவது ஸ்பாட் இம்ப்ரூவ்மெண்ட் லேட்டா கூட பரவாயில்ல நம்ம இன்னும் கீழே போயிட்டு இருக்கோம் ஸோ இந்தியா இஸ் அ நேஷன் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் ஒருத்த மட்டும் சொன்னேன் அப்படின்னா மாட்டிப்பு அப்படிங்கிறதுனால எனக்கு துணைக்கு நான் இன்னொருத்தர கூட்டிகிட்டு வரேன் இந்தியாவோட ஒருத்த பிக்கஸ்ட் அத்லெட் பெரிய ஃபுட்பால் ஸ்டார் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் ஹோனிக்கு பாவஜூத் ஹமாரே மெடல் நெய் ஆத்தே ஹே ஃபேக்சுவலி கரெக்ட் இஸ்லீ நெய் ஹே கியூக்கி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் ஆஸ்திரேலியா கனடா அம்மா